கருத்துறை ரொம்ப நாள் ரொம்பலாம் வாசிக்கப்படுறது கிடையாது, ரொம்ப நேரமும் வாசிக்கப்படுறது கிடையாது. இந்த புத்தகம் இந்தியா கம்யூனிசம் அம்பேத்கர், இன்னைக்கு இப்படியான ஒரு தலைப்பு அப்படிங்கிறது வந்து தேவை அப்படிங்கிறத வந்து சுந்தர சோழன் உணர்ந்து சரியாகவே செய்திருக்கார். பொதுவாக அம்பேத்கர் குறித்து கம்யூனிஸ்டுகளுக்கு சரியான ஒரு புரிதல் இல்லை. அம்பேத்கர் மிகப்பெரிய ஆளுமை, அவர் வந்து பல நாடுகளில் சென்று பல மொழிகளில் வந்து பேசியிருக்காரு, பல விஷயங்கள் ஆய்வு பண்ணியிருக்காரு. குறிப்பாக இந்தியாவுக்கு வந்து ஒடுக்கப்பட்ட இடத்துலேருந்து இந்திய சமூகத்தை சாதி ரீதியாக எப்படி வந்து கட்டமைச்சிருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து அவரை போன்ற ஆய்வு நடத்தது கிடையாது. அதே போல் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் அவர் இல்லாமல் முடிகிறதாக்கா அது வந்திருக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படியான ஒரு சூழலில் வந்து இன்றைக்கி இந்தியாவுக்குள்ள அவர் ஏன் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை வந்து உருவாக்கும் பொழுது ஏன் மேற்கத்திய நாடுகளுடைய ஜனநாயகத்தை தேர்ந்தெடுக்காரு, பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை அவர் குறித்து என்ன பார்வை அவருக்கு இருக்குது? பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம், மேற்கத்திய நாடுகளில் ஜனநாயகம், இது ரெண்டுத்தையும் வந்து இணைச்சி அவரால் ஏன் இங்கே வந்து வேலை பார்க்க முடியல, அப்படி இணைச்சி வேலை பார்க்குறதுக்கு அவருடைய மனசு வந்து ஏன் தடங்கள் இருந்தது அப்படிங்கிற விஷயம் முதற்கொண்டு இந்த புத்தகத்தில் வந்து குறிப்பாக ஆய்வு பண்ணிருக்காரு. இன்றைக்கி ஏன் நான் தேவைனாக்கா, குறிப்பாக கம்யூனிஸ்ட்டுகள் களத்தில் நிற்கிறவங்க அம்பேத்கர் குறித்து ஒரு சரியான புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது அப்படிங்கிறத கம்யூனிஸ்ட்டு சொல்லக்கூடிய மாதிரி இதை வந்து கம்யூனிஸ்ட்கள் குறித்து தப்பாக ஒரு பிரச்சாரத்தை அவதூறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்பேத்கர் குறித்து தொடர்ச்சியாக இவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இந்தியாவினுடைய சமூக கட்டமைப்பு சாதிய கட்டமைப்பு குறித்தே வந்து கம்யூனிஸ்ட்களுக்கு புரிதல் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சரியான ஒரு பதிலடியாக தான் இந்த புத்தகம் இருக்குது. ஒரு 5 தலைப்புக்குள்ள ஒட்டுமொத்த விஷயங்களை வந்து அலசி ஆராய்ந்திருப்பார். குறிப்பாக பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் ஏன் வந்து இந்தியாவுக்குள்ள அம்பேத்கரால் வந்து பேசப்படவில்லை, கம்யூனிசம் குறித்து சரியாக ஏன் அவரால் வந்து வெளியே ஃபோக்கஸ் பண்ணி பேசப்படவில்லை, அதுக்கான அவருக்குள்ளே இருந்த மனத்தடை என்னவாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் பேசின விஷயங்கள்லேருந்தே வந்து அவர் கடைசியாக புத்தரா கார்ல் மார்க்ஸா அப்படிங்கிற ஆட்சி உரையில் முடிக்கூடிய வரைகளை வந்து இந்த விஷயங்களை ஒட்டுமொத்தமாக ஆராய்ந்திருப்பார் சுந்தர சோழன். உண்மையிலே வந்து தேவையான நேரத்தில் வந்து தேவையான முறையில் மிக எளிய சொற்களை பயன்படுத்தி சொல்லியிருப்பார் இந்த புத்தகத்தில். இந்த புத்தகத்தில் வந்து எங்கேயுமே வந்து அம்பேத்கர் குறித்து கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்க மாட்டார், அம்பேத்கர் குறித்து மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் வந்து போற்றியிருப்பார். அப்படியான ஒரு ஆளுமைக்குள்ள ஏன் இப்படியான கேள்விகள்லாம் வந்து எழலை அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் வந்து கீழே இருந்து அந்த கேள்வியை கேட்டிருப்பார். அதுதான் இன்றைக்கி தேவையாக இருக்குது. நான் ஒரு முறை என்ன ஆச்சுனாக்கா, என்னை வந்து ஒரு தோழர் வந்து அம்பேத்கர் மேலே மிகப்பெரிய மரியாதை இருக்கக்கூடிய ஒரு தோழர் என்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, உங்கள் பையனுக்கு என்ன பேருன்னு கேட்டாங்க. நான் உடனே என்ன சொன்னேன், என் பையனுக்கு வந்து சத்ய பாரதின்னேன். என்ன இது பாரதியா, பாரதி வந்து ஒரு பாப்பாராச்சே, ஒரு வந்து பிராமின் ஆச்சு, எப்படி நீங்கள் அவங்க பேரெல்லாம் வைக்கிறீங்க நீங்கள்? ஆக அவங்களுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னாக்கா, அவனை மாதிரி வந்து ஆஹா என்று எழுந்தது மாதிரி யுக புரட்சின்னு பேசணும் கிடையாது. ஆனால் அப்படியான ஒரு பாரதியை வந்து எந்த மாதிரியான பார்வையில் பார்க்குறாங்க, அப்படி பேசின பாரதி பேசிய ருஷியாவை வந்து அவங்களுக்குள்ள அதில் இருக்கக்கூடிய நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து எந்த பார்வையில் பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் கேள்விக்குள்ளாக்கப்படுது. இந்த கேள்விக்குள்ளாக்கப்படுவதை வந்து அவங்க, ஓஹோ நீங்கள் வந்து அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசுகிறீங்களா இப்படின்னு நம்ம தள்ளி கூட வேலையை பார்க்குறாங்க. ஆனால் அவதூறாக வந்து கம்யூனிஸ்ட்ல வந்து தொடர்ச்சியாக வைக்கப்பட்ட வரலாறு தான் நிறைய இருக்குது. இப்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மேற்கு வங்கத்தில் மிர்ஜாபியில் நடந்த விஷயம் என்ன, ஒரே நாளில் வந்து 17,000 பேர் வந்து கம்யூனிஸ்ட்கள் வந்து கொண்டு போட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து மிகப்பெரிய அவதூறை வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பேசுனதெல்லாம் யாருனாக்கா, ரொம்பவும் வந்து புனிதமாக பேசக்கூடிய புனித பாண்டியன் வகையாக தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தான் தலித்துகளுக்கு ஏக அத்தாரிட்டி மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து தொடர்ச்சியாக வந்து இங்கே இருக்கக்கூடிய தலித்துகள், தலித்துக்கு மேலே இருக்கக்கூடிய அக்கறை கொண்டு தான் இருக்கக்கூடிய பேசக்கூடியவங்க கம்யூனிஸ்ட்டுகளை வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரியான வேலைகள் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அவதூறாக பண்ணிகிட்டு இருக்கும்போது, இன்றைக்கி அந்த கம்யூனிஸ்ட்டுகள் தமிழ்நாட்டில் வந்து மிர்ஜாபியில் நடந்த உண்மை விஷயம் என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு புத்தகமாக கொண்டு வரும்போது
அதை வந்து பேசக்கூட முடிவதற்கு அவங்களுக்கு வந்து மனசே கிடையாது. ஏன்னா அது நிறைய உண்மையை பேசுது. அவங்க வந்து ஒரு அவதூறையை பேசும் பொழுது அவர்களால் வந்து கம்யூனிஸ்ட்கள் மேலே வந்து இந்தியா முழுக்க பரவலாக கொண்டு போகப்பட்டது. ஆனால் அதே கம்யூனிஸ்ட்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய ஆதாரத்தோடு நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது அதை குறித்து பேசுவதற்கு யாரும் தயாராக இல்லை. அவதூறு யார் பண்ணுறது? தலித்துக்கள் மேலே வந்து கம்யூனிஸ்ட்கள் தாக்கப்பட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு அவதூறு யார் பண்ணுறாங்க? இன்றைக்கி அந்த பக்கம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பதில் சொல்லும்போது அந்த அவதூறுக்கு அதை குறித்து பேசணும் இல்லை. அதுதானே ஒரு நேர்மை. அதுதானே வந்து நீங்கள் வந்து நேர்மையாக ஒரு புத்தகம் கொண்டு வர்றதுக்கும் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பேசுகிறதுக்கும் அந்த நேர்மையே இல்லாமல் வந்து அவதூறுன்னு சொல்லிட்டு கூக்குரல் எழுவது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி அம்பேத்கர் விஷயத்தில் தொடங்கியிருக்குது அப்படிங்கிறது தான். எனவே தமிழே, இந்த புத்தகத்தை வந்து அவசியம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே இருக்குது. இது தேவையான புத்தகம் கூட. இது சரியான நேரத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய சுந்தர சோழன் வந்து மெச்சத்தகுந்தவர், மதிப்புக்குரியவர். அவருக்கு நம்முடைய அனைவருடைய வாழ்த்துக்களும்.